ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி தாங்க. லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய அளவில் தளபதியோட விஷயத்தினால மிகப்பெரிய தலைவலியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். டீட்டெயிலாக என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோகேஷ் கனகராஜ் இவரை பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்குங்க. அதாவது ஒரு டேரக்டர் அப்படின்றத தாண்டி இப்போ இவருக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேன் பேஸே உருவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் எடுக்கிற படம்லாம் வந்து கண்டிப்பாக தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட நடிகர் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவர் மேலே 100% நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள். அந்த அளவுக்கு ஒரு தரமான படங்களை கொடுத்துட்டு வர நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த லட்சணத்தில் அவர் வந்து யாருக்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வேலை செய்யலை அப்படின்றது வந்து பிற இயக்குநர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. இருந்தாலுமே அது எப்படிப்பா வந்து எல்சியூவாக இவர் வைக்க முடியுது, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றதுல வந்து எப்படி எல்லாரையும் கொண்டு வந்து அட் டைமில் வச்சு அந்த இடத்துல மேனேஜ் பண்ணி எப்படி ஒரு டேரக்டராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருன்னு இன்னொரு டைரக்டர் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தரமாக செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. அப்படிப்பட்ட நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து எத்தனையோ படங்கள் இயக்கி இருந்தாலுமே இப்போ சமீபத்தில் அவர் இயக்கி வெளியாக இருக்கிற படம் தான் லியோ. அந்த படத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தளபதி வந்து தாறுமாறாக நடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எந்த மாதிரியான கதைக்களம் இதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொமோஷன் வேலைகள் வந்து இப்போ தரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. படம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான போஸ்ட் ப்ரொமோஷன் வேலை ஒரு பக்கம் போனாலுமே அடுத்த படம் வந்து யார் கூட வந்து கண்டிப்பாக இயக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வம் காட்டிகிட்டு வர்றாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஆனால் எல்லாருமே வந்து தலைவர் கூட தான் கண்டிப்பாக வந்து படம் இயக்க போகிறாரு அப்படின்லாம் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்துருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து கைதி 2க்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறாருன்னா கைதி 2லாம் நான் எடுக்கல, கைதி 2 வந்து ரோலெக்ஸ்ன்னு வந்து பேரை மாற்றி வச்சு அதில் வந்து நம்ம சூர்யாவையும் கார்த்தியும் ஒன்று சேர்த்து ரோலெக்ஸ் விசஸ் டில்லியாக மாற்றி அதை ஒரு கதையாகவே மாற்றிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே வந்து லியோ படத்தில் எக்கச்சக்கமான சர்ச்சைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தளபதி படம்னாலே ப்ரொமோஷன்னாலே அது சர்ச்சையாக தான் இருக்கும். அதாவது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன்னா வந்து எல்லாரும் காசு கட்டி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் வந்து எங்கேருந்து பஞ்சாயத்து வாங்கி ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதுவும் நம்ம தளபதி படத்துக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம தளபதிக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கும் வந்து ஏகப்பட்ட லிங்க் இருக்குது. அதாவது எப்படின்னா தளபதினாலே பஞ்சாயத்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை வந்து நிறைய இடத்துல வந்து எங்கேயாவது கொண்டு வந்து சிக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் லியோ படத்தை மட்டும் விட்டு வச்சாங்களா என்ன, அதே மாதிரி தான் லியோ படத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய மீம்ஸ்லாம் போட்டு கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தலைவரோட ஜெயிலர் படம் வந்தது இல்லையா, தலைவரோட ஜெயிலர் படத்தில் வந்து சிவராஜ்குமார் மோகன்லால் இன்னொரு பக்கம் தலைவர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு மாசு இதுனா உங்களுக்கு கேஸா அப்படின்ற மாதிரி நம்ம தளபதியோட படத்தையும் இன்னொரு பக்கம் போட்டு அதை காமிச்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே கூட நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் வல்கரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நிறைய பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா லியோ படத்தில் வந்து எக்கச்சக்கமான சர்ச்சை, அதாவது லியோ பட பாடல வந்து எக்கச்சக்கமான சர்ச்சையான வார்த்தைகள்லாம் இருக்கான். அதாவது வந்து சின்ன பசங்களையும் பெரியவங்களையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியும் இல்ல வந்து சொல்லி கொடுக்குற மாதிரியும், அதாவது எப்படின்னா குடி போதையில இருந்து சிகரெட் எல்லா விஷயமே வந்து நாங்களே உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க பேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டுல இருந்து அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்ட லைன்ஸை கட் பண்ணி எடுத்த விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து வைரலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தளபதி ரசிகர்கள்லாம் வைப் பண்ண வேண்டிய பாட்டுங்க வந்து அந்த பாட்டுல அந்த லைன் எல்லாம் தூக்குனீங்கன்னா நாங்க எப்படிங்க வைப் பண்றது, பாட்டு வந்து பாட்டா கேளுங்க, நீங்கள் வந்து அதில் வந்துடுற லிரிக்ஸ் எல்லாம் கேட்டு அதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு வந்து சரி தவறு அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்த பெரியவங்க நடிக்கிறாங்க அதை பார்த்து நாங்களே அப்படியே பண்ணுவோம்னு சின்ன பசங்களும் ட்ரை பண்ணுவாங்க, அதனால தான் அங்கே கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி என்னதான் சென்சார் பாட் சொல்லியிருந்தாலுமே சினிமாவை சினிமாவாக பார்க்கறதுக்கான பழக்கத்தை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சினிமா கடைசி வரைக்கும் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் மக்களுக்கு எடுத்து காட்ட முடியாத ஒரு பொருளாக மாறி போயிடும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக படம் வரும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுவும் நம்ம அந்த பாட்டு இல்லாமல் அது எப்படி வைப் பண்ண போதுன்னு பார்ப்போம். இது மாதிரி நிறைய கண்டிஷன் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க, நான் உங்க காமேஷ்.